ஓம் சக்தி பராசக்தி குருவாழ்க பங்காரமா வாழ்க குருவாழ்க பங்காரமா வாழ்க குருவே துணை என்னை நம்பி வந்தாயே காப்பாற்றுகிறேன் நாத்திகத்தமையும் ஆழ்வாய் போற்றுவோம் என்ற அன்னையின் மந்திர வரிகளுக்கு மெய்ப்பிக்கும் சான்றுகள் பல உண்டு. மருவத்தூர் ஆன்மீக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடத்தை இந்த நாத்திகர் பெற்றுள்ளனர் என்பதை வியப்புக்குரிய செய்தியாகும். நாத்திகன் என்பவர் பிறர் நம்புகின்ற ஒன்றை இல்லை என்று மறுக்கின்றவன். அதாவது பிறர் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பின்பற்றும் வாழ்க்கை நெறிமுறைகளை காண தம் வேகமிக்க மறுப்பு பேச்சுக்களையும் ஆற்றலோடும் அறிவோடும் வெளிப்படுத்தும் ஒரு தலைமுறை தன்னை பகுத்தறிவாது என்று கடவுள் மறுப்பு கொள்கையில் தன் ஊன்றி நிற்பவன் என்று காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறது. இந்த உணர்வை கொஞ்சம் அதிகமாகவே உள்வாங்குகின்ற நாத்திகர்கள் சிலர் நம் அருட்பெரும் தெய்வத்தின் அருளை பெறுகின்ற விதமே அலாதியானது. ஆம், அன்னையை தேடி வந்து தொண்டு செய்து அன்னையின் திருமுகம் பார்த்து திருவடி தொழுது அருளாசியை பெறுகின்ற ஒரு பக்தனுக்கு மிக முயன்று கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை கடவுள் மறுப்பு கொள்கையில் மிகவும் ஊன்றி உணர்வுடன் நின்று தெய்வ வழிபாடு என்பதை ஒரு வடிகட்டிய முட்டாள்தனம் என்று பேசுகிறவனுக்கு சுலபமாக கிடைத்து விடுகிறது. எப்படி சொல்ல போனால் நம்மிடையே மேல்மருவத்தூர் அன்னையிடையே ஆன்மீக சிந்தனையும் கேலி செய்து பழித்து பேசுவதோடு நம் குரு தெய்வத்திடையின் அருள் அவதார அற்புத நோக்கங்களை ஏழை எளிய மக்கள் முதல் பெண்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் சமூக விழிப்புணர்வு தந்திருக்கின்ற காரியங்களையும் சற்றும் சிந்திக்காமல் மேலோட்டமான நிலையில் தம் அறியாதவாறு பேசுகிற இவர்கள் எப்படி மருவத்தூர் அன்னையின் ஆசையை பெறுகின்றார்கள்? இணை நோய்களை அகற்றுகின்ற ஒரு மருத்துவ பீடமாக, வேதனைகளை போக்கி ஆறுதலும் தேறுதலும் தருகின்ற அன்பு கூடமாக, பாசத்தையும் பக்தியையும் மனித நேயத்தையும் ஒரு சேர வளர்க்கின்ற ஒரு ஆன்மீக சரணாலயம் அம்மாவின் ஆலயம் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த உண்மைகள் எதுவும் அறியாமலும் புரியாமலும் கேலி பேசுகின்ற ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில்தான் கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக ஆன்மீகத்திடையே உன்னத வளர்ச்சியை மருவத்தூர் தாய் சக்தமின்றி நடத்தி கொண்டிருக்கிறார். தன் அவதார காலத்தில் உன் அருள் தரிசனமும் அரவணைப்பும் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் கிடைத்தற்கரிய மிகப்பெரிய ஆன்மீக வாய்ப்பு. ஆனால் போகிற போக்கில் வந்த வேரோடு தூரோடு உன்னுடைய ஆன்மீக அருள் செல்வத்தை இந்த நாத்திகர் மட்டும் மிக சுலபமாக பெற்றுக் கொள்கிறார்களே, அதுவும் உன்னுடைய ஆசியோடு என்று கேள்விப்படும் போது அம்மா, நிஜமாகவே பொறுக்கவியலாத ஆச்சாமையும் ஆச்சரியமும் தான் எங்களுக்கு. விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு செல்கின்ற பேருந்தில் ஓட்டுநராக பணியாற்றியவர் பன்னீர்செல்வம் எப்போதெல்லாம் பேருந்தை ஓட்டியபடி மருவத்தூரை கடந்து செல்கிறாரோ அப்போதெல்லாம் அவருக்கு அம்மாவின் கோயிலை பற்றி கேலி கலந்த கிண்டலோடு கொச்சையாக பேசுவது வழக்கம். செவ்வாடை பக்தர்களை பார்க்கிற பொழுது பரிகாசம் செய்வதும் நம் அவதார பெருதெய்வத்தை மற்றும் ஆலய விதவிதமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்வதும் அவரது அன்றாட வாடிக்கையாக இருந்துள்ளது. அதற்கிடையே நெடுநாட்களாக இவரும் இதய நோயால் இருந்துள்ளதும் அதற்கு தொடர்ந்து சென்னை அரசு மருத்துவமனையில் வைத்தியமும் பெற்று வந்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் இனிமேல் உங்களுக்கு எங்களால் எந்த வைத்தியமும் செய்ய முடியாது, உங்களிடையே இதயத்துடைய வாழ்வுகள் மிகுதிய பழுதடைந்து விட்டது, நாங்கள் கொடுக்க வேண்டிய எல்லா வகையான மருந்துகளையும் 5 வருஷமாக மேலாக கொடுத்து வைத்து பார்த்துவிட்டோம், நீங்களும் நாங்கள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் உங்களின் வேண்டாத பழக்கங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய வைத்தியத்தை செய்தாச்சு, எங்களால் முடிந்தது இவ்வளவுதான் என்று அரசு மருத்துவர்கள் ஒரு சலிப்போடும் சங்கடத்தோடும் வருத்தத்தோடும் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் பன்னீர்செல்வத்தை. இவரும் அரசு மருத்துவர்கள் கொடுத்த அந்த இதய நோய் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் கார்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக சிதம்பரத்தில் உள்ள சித்த வைத்தியர் டாக்டர் அர்ஜுன் என்பவரிடம் சென்றார். டாக்டர் ஐயா, என்னை காப்பாற்ற முடியாதுன்னு அரசு மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க, நீங்க தான் எனக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்கின்றார். அவரும் பன்னீர்செல்வத்தின் மருத்துவ ரிப்போர்ட்களை எல்லாம் பார்த்துவிட்டு, ஆமா, நீங்கள் இத்தனை காலமாக பழக்க வழக்கங்களை மாத்திக்கல, அது உங்களுடைய உடம்பையும் இதயத்தையும் ரொம்பவே பழுதடைய வச்சிருச்சு, இனி என்ன செய்யலாம் என்று வருத்தத்துடன் கூற, டாக்டர், எனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க, 2 நான் கரை சேர்த்தி ஆகணும், எனக்கு அதுக்கான வழியை சொல்லுங்க. கொஞ்சம் காலமாவது நான் இருந்து என் பிள்ளைகளாக நல்லபடியாக காப்பாற்றணும் என்றார். என்னுடைய மருந்து உங்களின் முற்றிய இதய நோய்க்கு கொஞ்சம் வலி நிவாரணி போல இருக்கலாம், அவ்வளவுதான். முழுமையாக குணப்படுத்துவதென்பது என்னால் மட்டுமல்ல எந்த வைத்தியத்தாலும் இனிமேல் முடியாதுங்க என்றார் சித்த வைத்தியர். தொடர்ந்து, ஆனால் உங்களுக்கான மருத்துவம் செய்யறதுக்கு உங்கள் பகுதியிலேயே ஒரு டாக்டர் இருக்கிறாரே, அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா சரியாகிவிடும் என்றார். சரிங்க டாக்டர், எங்கே இருக்கிறார்
டாக்டர்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு டாக்டரும் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே என்று யோசனையோடு தழுதழுத்த குரலோடு சொல்கிறார் சித்த மருத்துவர். மேல்மருவத்தூர் கோயில்தான் நான் சொல்கிற டாக்டர் இருக்காங்க என்று சொன்னதும், என்னது கோயில்லையா, கோயிலில் ஒரு ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்களே அங்கேயா? இல்லை இல்லை, கோயிலுக்குள்ளேயே. கோயிலுக்குள்ளேயேனா யார் இருக்காங்க அங்கே என்றார். அருள் திரு அடிகளார் இருக்கிறார் அல்லவா? ஆமாம் ஆமாம் என்று சொல்லிய பொழுது, அவரை பற்றி இப்போ நம்ம கிட்ட எதுக்கு இந்த டாக்டர் பேசுகிறாரு என்று நினைத்தார். அவரை நீங்கள் போய் பார்க்கணும் என்று சித்த வைத்தியர். யாரு? நானா? அடிகளாரையா? போங்க டாக்டர். முற்போக்கு சிந்தனையும் வாழ்ந்த நான் அந்த கோயிலுக்கு போய் வரவங்களையா அம்பிட்டு கிண்டல் அடித்து பேசுகிறனா? என்னைய போய் கோயிலுக்கு போய் என்கிறீங்களே என்று சலிப்போடு பேசினார். என்னோட 16வது வயசில் இருந்து நான் நாத்திகம் பேசி பகுத்தறிவு பாசறை பெரியவர்களால் பாராட்டப்பட்டவன். நான் போய் கோயிலில் அடிகளார பார்க்கிறதா? இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரமே இல்லை என்ற சித்த மருத்துவர், உங்களில் 2 பெண் பிள்ளைக்காவது நீங்கள் அடிகளாரை சந்திக்கணும். கோயிலில் நீங்கள் அவர்களை நேராக போய் பார்த்து உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரியவரை பார்ப்பது போல ஒரு கும்பிடு போட்டு என்னை சுகப்படுத்துங்க மட்டும் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க என்றார் மருத்துவர். அப்படி நான் சொன்னால் கேட்டுக்குவாரா அடிகளார்? டாக்டர் வேற ஏதாவது வழியை சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறேன் என்றார் பன்னீர்செல்வம். இல்லை, நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளுக்காவது ஒரு தகப்பனாக இந்த காரியத்தை செய்தே ஆகணும். இந்த மனித குலத்திற்கெல்லாம் தாயாக தகப்பனாக இருக்கிறவர் அடிகளார். நீங்கள் அவரை பார்த்தே ஆகணும். நான் சொல்வதை நீங்கள் எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அங்கே போய் புரிஞ்சிருக்கேன். நீங்கள் அவரை பார்த்தே ஆகணும். நான் சொல்வதை நீங்கள் எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அங்கே போய் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதால உங்களை அங்கே அனுப்புகிறேன். தயக்கம் இல்லாமல் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்த பிறகு எனக்கு சொல்லுங்கள் என்ன நடந்தது என்று கூறி அனுப்பி வைத்தார் சித்த மருத்துவர். அவர் என்ன டாக்டருக்கு படிச்சிருக்காரா என்று பன்னீர்செல்வம். அவர் டாக்டருக்கெல்லாம் படிக்கல, ஆனால் டாக்டருக்கெல்லாம் டாக்டராக பல டாக்டர்களை உருவாக்குறவர். போங்க போங்க, போயிட்டு வாங்க என்றார் மருத்துவர். டாக்டர் என்ன சொல்கிறீங்க? நடக்கிற விஷயத்தை பேச மாட்டீங்களா என்றவரிடம், போயிட்டு வாங்க, எனக்காக போயிட்டு வாங்க என்றார் சித்த மருத்துவர். ஒரு தட்டில் 2 வெற்றிலை பழத்தோடு டாக்டர் சொன்னபடி குரு காணிக்கை வைத்து கோயிலுக்குள்ளே தயங்கி படி இறங்கி வந்தார். எதிர் பார்த்தவரிடம் அடிகளார் எங்க இருக்காங்க என்று கேட்கிறார். உலகம் முழுவதும் அருட்பெரும் தெய்வத்தை, ஆதி பராசக்தியின் அருள் வடிவமான குரு தெய்வத்தை ஒன்று பங்காரம்மா என்று உரிமையோடு சொல்லுவாங்க, இல்லையினா அம்மா என்பார்கள். ஆனால் இவரோ அடிகளார் என்று சொல்கிற பொழுது இவர் ஆலயத்துக்கு புதியவர் என்று அறிந்த அம்மாவின் அருட்கூட வாசலை காட்டுகிறார்கள். அங்கே தரிசனம் செய்ய பக்தர்கள் வரிசையாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறார் பன்னீர்செல்வம். கூட்டம் குறைந்து கொண்டே போகிற நேரத்தில் அந்த கூட்டத்தினிடையே கடைசியில் ஓரமாக அருட்கூடத்தில் வாசலில் பன்னீர்செல்வம் நிற்கிறார். அம்மா அவர்கள் உள்ளே வருகிற தன் பக்தர்களை பார்த்து அவர்களுக்கு பரிவான வார்த்தைகளை சொல்வதும், தைரியப்படுத்துவதும், நோய்க்கு மருந்து சொல்வதும், குடும்பத்தினிடையே சேம லாபங்களை விசாரிப்பதும், இயன்ற தரும காரியங்களை செய்ய சொல்வதும், பிள்ளைகளை எப்படி கவனமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்வதையெல்லாம் கேட்டு வியந்து போனார் பன்னீர்செல்வம். ஓ, இப்படித்தான் பக்தர்களிடம் பேசுவாரா? இப்படியெல்லாம் பாசத்தோடும் பரிவோடும் கண்டிப்போடும் பேசுவாரா? இப்படியெல்லாம் கூட அறிவுரை சொல்வாரா? நான் என்னவோ கோயிலுக்கு வந்தா தன்னை தரிசிப்பவர்களுக்கு கையை உயர்த்தி ஆசி வழங்குவார், பக்தர்கள் எல்லாம் கும்பிட்டபடியே காணிக்கை போட்டு வருவாங்கன்னு தானே நினைச்சு. ஒரு குடும்பத்தின் உள்ள அனுபவமும் அன்பும் நிறைஞ்ச பெரியவங்களை போல என்ன பரிவோடும் பாசத்தோடும் கனிவோடும் கரிசனமாக பேசி அனுப்புறாரே, அடே அப்பா, அதுக்குத்தான் இத்தனை கூட்டமா? இப்படி ஒரு பாசத்தோட இவரை தேடி வரத பக்தி என்ற நிலையில் உண்மை தன்மை இத்தனை நாளும் தெரியாமல் போச்சே. நாம வேற என்னவோ நினச்சிட்டோமே. அருட்கூட வாசலில் நின்றபடியே யோசித்தார் பன்னீர்செல்வம். பக்தர் கூட்டத்தில் குரு தரிசனம் முடிந்த பிறகு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் எழுந்து உள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் பன்னீர்செல்வத்தை பார்க்கிறார்கள். என்னையா, நீ ரொம்ப நேரமா அங்கே நிற்கிற, என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். உங்களை பார்க்க தாங்க வந்தேன் என்றார். அம்மாவும் பார்க்க வந்தேனா, உள்ள வரலாம்ல, வா உள்ள என்றழைக்க பன்னீர்செல்வம்
செல்வமும் அருட்கூடத்திற்குள் நுழைந்தார். பழம் வெற்றிலை உள்ள சின்ன தட்டு ஒரு கையிலும் மருத்துவ சீட்டுகளையும் கொண்டு துணிப்பையை மற்றொரு கையிலும் வைத்து கொண்டு உள்ளே வந்தவரை பார்த்து, அம்மா அவர்கள் என்னையா இது என்று கேட்க, உங்களை எங்க ஊரு சிதம்பர டாக்டர் பார்க்க சொன்னாரு என்றார். அம்மாவும் எதுக்காக என்று கேட்க, எனக்கு இருதயத்துல நோவா, உள்ள எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு, எந்த வாழ்வும் எனக்கு வேலை செய்யாதாமா, நானும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேனாமாங்க, அதே போய் சிதம்பர சித்த டாக்டர் கிட்ட சொன்னா அவர் உங்களை பார்க்க சொன்னாருங்க என்றார். நான் என்னையா டாக்டரா என்று அம்மா கேலியாக சொல்லவும், இதையத்தாங்க நானும் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அவர் உங்களை பார்த்தா என் உடம்பு நல்லா ஆயிடும்னாருங்க, அதுதான் இங்கே வந்தேன் என்றார். என்னையா என்னையை பார்த்து நல்லாக்குமான்னு சொன்னார் என்று கேட்டபடியே அம்மா சிரிக்கிறார்கள். ஆமாங்க, தோ பாருங்க என்று சொன்னியபடியே பன்னீர்செல்வம் இதய கோளாறு சம்பந்தமான இசிஜி பேப்பர் மருந்து சீட்டுகள் எல்லாத்தையும் கைப்பையில் இருந்து அம்மாவிடம் எடுத்து காட்டினார். சரி சரி, எடுத்து எல்லாத்தையும் பைக்குள்ளேயே வைத்தா டாக்டர் சொன்னார்னு நம்பி இங்க வந்துட்டியா? 30 வருஷத்துக்கு மேலே நீ கடவுளை நிந்திக்கிறவன், கடவுளை நம்புறவனை காட்டுமிராண்டி என்று பரிகாசம் செய்கின்றவன் வாழ்ந்துட்ட அல்லையா? இன்னைக்கு இந்த கடவுள் சன்னதிக்குள்ள நுழைந்து வந்து நிற்கிற என்று சொன்னதும், ஆமாங்க டாக்டரு சொன்னாருங்க, அதனாதாங்க வந்தேன் என்று பன்னீர்செல்வம் கலக்கம் மிகுந்த மனதோடு அம்மாவும் பரிவோடு சரி இங்கே வா என்று தன் அருகே அழைக்க, அம்மா முன்னே நகர்ந்து, பன்னீர்செல்வம் இத்தனை பெரியவர் முன்னால் நிற்கிறோமே என்ற நிலையில் கும்பிட வந்தவர்கள் எல்லோரும் அம்மா முன் மண்டி போட்டதை பார்த்தாரா? இவரும் அதே மாதிரி மண்டி போட்டாரு. ஒரு டாக்டர் சொன்னான் என்று நம்பிக்கையோடு என்னை தேடி வந்துட்டேல, இத்தனை ஆண்டு காலமாக நாத்திகம் நிறைந்த பேச்சுகளும் செயல்களும் வாழ்ந்த நீ உன் குழந்தைகளின் வாழ்வுக்காக ஒரு தகப்பனாக என் முன்னால் நம்பிக்கையோடு வந்து நிற்கிற பாத்தியா, அதனால் தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, உனக்கு இப்ப வயசு என்ன கேக்குறாங்க அம்மா? 48 வயசாச்சுங்க. அப்படின்னா அம்மா தம்முடைய 2 கரங்களையும் பன்னீர்செல்வத்தின் தலையின் மீது வைத்து, 90 வயது வரைக்கும் வாழ்வாய், இந்த மண்ணுக்கு நம்பிக்கையோடு வந்துட்டல, இந்த மாத்திரை மருந்து சீட்டு எல்லாத்தையும் போற வழியில எரிஞ்சிட்டு அம்மா நீ என்னோடு என் குடும்பத்தோடும் துணையாக இருன்னு மட்டும் வேண்டிக்கோடா, நான் அம்மா உனக்கு என்னைக்கும் துணையாக இருப்பேன், சரி கவலைப்படாத என்று அம்மா சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அப்படியே திகைத்து போனார் பன்னீர்செல்வம். தொடர்ந்து, எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் ஒன்றும் நீங்கள் தரமாட்டீங்களா என்று கேட்க, எதுவும் வேண்டாண்டா, நான் அம்மா இருக்கேன்ல, உன்னோடு என்னுடைய அருள்தாண்டா உனக்கு மருந்து, என்னை தேடி நம்பிக்கையோடு வந்துட்ட பாத்தியா, இத்தனை ஆண்டுகளா நாத்திக உணர்வுகளை எல்லாம் தூக்கி வீசிட்டு ஒரு நம்பிக்கையில இந்த மண்ணுக்கு வந்துட்டல, உன்னையும் உன் குழந்தையும் காப்பாற்றுவது என் பொறுப்பு, போயிட்டு வா என்றார்கள். தன் கொண்டு வந்த மருந்து சீட்டு முதலானவற்றை வழியில் தூக்கி போட்டுவிட்டு நம்பிக்கையோடு நடந்தார் பன்னீர்செல்வம். பின்னர் நெடுநாட்களுக்கு அம்மாவின் தேங்காய் கடை பார்த்து கொண்டதும், எங்கெல்லாம் ஆலயத்தில் தூய்மை பணி இருக்கோ அங்கெல்லாம் சென்று தொண்டு செய்வதும், தன்னுடைய பணி ஓய்வுக்கு பின்னர் கூட பன்னீர்செல்வம் ஆதிபராசக்தி ஆலயத்தில் ஒரு தொண்டராக வாழ்ந்து தன் வாழ்நாளை பக்தியோடு கழித்தார் என்று விழுப்புரம் செவ்வாடை பக்தர்களால் வழி அறிய முடிந்தது. தன்னையும் தன் பக்தர்களையும் பழித்து பேசிய பரிகாசம் செய்தவனின் நோயை துயரையும் நீக்கி ஒரு தாயின் அரவணைப்போடு அருள் செய்திருக்கின்ற அம்மா ஒரு நாத்திகனுக்கு என்று நினைத்த பொழுது அவதார பெரும் தெய்வமற்றமில்லாத பேருள்ளத்தின் கருணை பெரும் வியப்பையும் தந்ததோடு, அம்மா அவர்கள் மானுடம் காத்து கரையேற்ற வந்த மாதெய்வம் என்பதை உணர்ந்து மனம் நெகிழ்ந்தேன். ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க, பங்காரமா வாழ்க, குரு வாழ்க, பங்காரமா வாழ்க.